ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள், 21/12/2018 கமாடிட்டி சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தற்சமயம் கமாடிட்டியில் நம்ம கவனிக்க வேண்டியதுனா குளோபல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து 108 புள்ளிகள் குறைந்து 6528 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 279 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஏஷியனும் டவுட்டு, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் வந்து 27 புள்ளிகள் கிட்ட டவுனில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக செக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக குளோபல் டவுனில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது யூஎஸ்டி, நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு 70.03 அப்படிங்கிறதுல 33 ஏறி தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது க்ரூட் ஆயில் ப்ரைஸு 42 ஏறி 46.31 தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 0.92% கிட்டத்தட்ட 1% ஏறி க்ரூட் ஆயில் தற்சமயம் டாலரில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது ஈக்விட்டி மார்க்கெட்டு. ஸோ ஓப்பன் ஆனதில் ஒரு இன்றைக்கி குளோபலை பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆன எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து தற்சமயம் 4 புள்ளிகள் குறைந்து 10,947 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்காக கமாடிட்டியில் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம வந்து என்னென்ன பார்ப்போன்னா, வேறு ஏதாவது கமாடிட்டியில் பேசிக்காக ஏதாவது புதுசாக நியூஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் மணி கண்ட்ரோல் இருக்கிற கமாடிட்டிஸில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கமாடிட்டியில் ஏதாவது முக்கியமான நியூஸஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, கோல்டு ப்ரைஸ் ஸ்டடி அஸ் ஃபெடரல் ஹின்ஸ் அட் சம் ஹைக்ஸ் இன் 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து ஸோ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெட்ரேட்னா என்ன, அதனால ஏன் கோல்டு ப்ரைஸ் ஹைக் ஆகுது, ஏன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி இருக்குது, கமாடிட்டியில் குளோபல் டிபெண்ட் பண்ணி ஏன் வாலட்டாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக வீக் எண்டில் ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பிவோட் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோல்டுக்கு என்ன பிவோட் லெவல் கொடுத்துருக்காங்கன்னா 31,219 அப்படிங்கிற லெவலில். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 31,435, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 31,560, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 31,776. அதே மாதிரி பிவோட் பாயிண்ட்டை வச்சு சப்போர்ட் லெவல் 31,094, செகண்ட் சப்போர்ட் 30,878, தேர்ட் சப்போர்ட் 30,753. அடுத்தது எம்சிஎக்ஸ் சில்வரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 37,455 அப்படிங்கிற பிவோட் லெவலை வச்சு முதல் ரெசிஸ்டன்ஸ் 37,725 சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்போர்ட்ல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 37,925, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 38,195. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 37,255 கீழே நல்ல ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. 36,985 செகண்ட் சப்போர்ட்டாகவும், 36,785 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். க்ரூடாயில் 3,269 அப்படிங்கிற லெவலில், 3,326 முதல் ரெசிஸ்டன்ஸ், 3,407 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 3,464 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், முதல் சப்போர்ட் 3,188, செகண்ட் சப்போர்ட் 3,131, தேர்ட் சப்போர்ட் 3,050. நேச்சுரல் கேஸ் 263.20 அப்படிங்கிற லெவலில், முதல் ரெசிஸ்டன்ஸ் 271.60, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 285.20, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 293.60, முதல் சப்போர்ட் 249.60, செகண்ட் சப்போர்ட் 241.20, தேர்ட் சப்போர்ட் 227.60. காப்பரில் பிவோட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, 419.20 அப்படிங்கிற லெவலில் முதல் ரெசிஸ்டன்ஸ் 422.60 மேலே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 425.80, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 429.10, முதல் சப்போர்ட் 416, செகண்ட் சப்போர்ட் 412, தேர்ட் சப்போர்ட் 409.50. அடுத்தது நிக்கலில் 760.90 அப்படிங்கிற லெவலில், 764.70 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 769.50 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 773.30 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும். சப்போர்ட் பார்த்தோன்னா 756.10 கீழே சப்போர்ட்டு 752.30, தேர்ட் சப்போர்ட் 747.50. அடுத்தது லெட் அண்ட் ஜிங்க் அலுமினியத்துக்கெலாம் பார்க்கலாம்.
லெட்டுக்கு வந்து 137.85 அப்படிங்கிற லெவலில் 189.15 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ். அதை கட் பண்ணுச்சுன்னா 139.85, அதை கட் பண்ணுச்சுன்னா 141.15 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 137.15, செகண்ட் சப்போர்ட் 135.85, தேர்ட் சப்போர்ட் 135.15. ஜிங்க்கு 180.52 அப்படிங்கிற லெவலில் முதல் ரெசிஸ்டன்ஸ் 181.73, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 183.12, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 184.33. முதல் சப்போர்ட் 179.13, செகண்ட் சப்போர்ட் 177.92, தேர்ட் சப்போர்ட் 176.53. அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 134.38 அப்படிங்கிற லெவலில் முதல் ரெசிஸ்டன்ஸ் 134.97 கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 135.93 கொடுத்துருக்காங்க, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 136.52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் சப்போர்ட் 133.42, செகண்ட் சப்போர்ட் 132.83, தேர்ட் சப்போர்ட் 131.87. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக கமாடிட்டி சந்தையில் நாம் கவனிக்க வேண்டிய சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஏன் நம்ம டெய்லி கொடுக்குறோம், அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோட எண்டில் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னால் என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் என்ன முக்கியமான பங்களிப்பு இருக்குது, அதனால் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் சில பேருக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக்கல் அனலைசஸாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலை கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கமாடிட்டியை பற்றின வீடியோஸ் பிகினர்ஸுக்காக தனி பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் அலைஸ் ப்ளூவில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, ஏன் அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கலாக என்னென்ன அனலைசஸ் இருக்குது, டெக்னிக்கலாக என்னென்ன மாதிரியான நம்ம டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எப்படி பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் பிளேலிஸ்டில் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் பண்ணணும், கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்பெனியாக தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நான் அலைஸ் ப்ளூவில் ரெஃபர் பண்ணுவேன், ஏன்னா நான் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐம் வெல் சாட்டிஸ்ஃபைட். லோயஸ்ட் ப்ரோக்ரேஜ் 0.01 தான் இன்ட்ராடேக்கு வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் ப்ராக்கெட் ஆர்டரில் 20 times வரும், ஆண்ட் இருக்குது, நெஸ்ட் இருக்குது. ஸோ எதை வேணாலும் நம்ம கன்வீனியண்ட்டாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது அதை பற்றின தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் கிளியராக கூட ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ ஸோ மச்.